அஜித் படத்தில் வரும் அத்திப்பட்டி போன்றுதான் எங்கள் பஞ்சாயத்து மக்கள் எந்த அடிப்படை அரசு சலுகையும் பெறாமல் தவிப்பதாக கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த 8 கிராம மக்கள். எங்களுக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் இல்லை என்று கிராமத்து இளைஞர் பரபரப்பு பேட்டி. என்ன நடந்தது, எங்கு நடந்தது? நாடு முழுக்க சுதந்திர 77வது சுதந்திரத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஊராட்சி மன்றத்துல இன்னும் சுதந்திரம் இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சென்னச்சந்திரம் ஊராட்சிக்குட்பட்ட உளியாலம், மாரச்சந்திரம், சென்னச்சந்திரம், கெம்பச்சந்திரம், காலஸ்திபுரம் என 6 கிராமங்களில் 1961 ஆண்டுக்கு பிறகு நில உச்சரம்பு சட்டம் அமல்படுத்திய பிறகு பட்டா வழங்காமல் 2000 ஏக்கர் நிலம் பைமாசு என்று அடைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கிட தனி DRO தலைமையில் நிலவரித்திட்ட அலுவலகம் 2018 ஆண்டு தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்தும் பட்டா வழங்கவில்லை. இந்த நிலையில் இன்று சுதந்திர தினத்தையொட்டி சென்னச்சந்திரம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க ஓசூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், BAO, தலைமை ஆசிரியர், மின்வாரிய ஊழியர், காவல்துறை என அனைத்து துறை சார்பிலும் அரசு ஊழியர்கள் பங்கேற்றிருந்தனர். ஆனால் பட்டா வழங்காமல் அரசு காலம் தாழ்த்துவதை எதிர்க்கும் விதமாக 6 கிராமங்கள் மட்டுமல்லாமல் சென்னச்சந்திரம் ஊராட்சியைச் சேர்ந்த 8 கிராம மக்களும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசிற்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறி கூட்டத்தில் பங்கேற்க அழைத்த போதும் பட்டா வழங்கும் வரை எத்தனை ஆண்டுகளானாலும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இது குறித்து கிராம மக்கள் கூறும்போது அரசு பதிவேட்டில் இல்லாமல் சினிமாவில் அத்திப்பட்டி என்கிற கிராமம் காணாமல் போனதைப் போல நாங்கள் இருக்கும் இடமே தெரியாமல் இருப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு சார்பில் வீடுகள், விளைநிலங்களுக்கு அரசு பட்டா வழங்கும் வரை இனி வரும் அனைத்து கிராம சபை கூட்டங்களை புறக்கணிக்கிருப்பதாக கூறினர். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது. இன்னைக்கு நாடு முழுக்க சுதந்திர 77வது சுதந்திரத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்க ஊராட்சி மன்றத்துல இன்னும் சுதந்திரம் இல்லாம தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இதை சொல்றோன்னா, இப்போ வரைக்குமே தற்போது வரை எங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் கிடைக்க எந்த சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்து. 2018 வரைக்குமே இபி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2010 வரைக்குமே வந்து பயிர்க்கடன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ 10 வருஷமாக இன்றைக்கி வந்து கிராம சபை சுதந்திர தினத்தில் கிராம சபை கூட்டம் நடத்திட்டுருக்குறாங்க. இந்த கிராம சபை கூட்டத்துக்கு 10 வருஷமாக நாங்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை எத்தனையோ பலமுறை எத்தனையோ கோரிக்கைகள் வச்சுருக்கோம். எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற கிடையாது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றதுனால சுமார் 6 கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே இந்த புறக்கணிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி கிராம சபை கூட்டத்துக்கு போகாமல் இது விஷயமா அதிகாரிங்க வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. 10 வருஷமாக நடக்காது, இதுக்கு மேலே நடக்க போகுதுன்றது எங்களுக்கு கண்டிப்பாக இது இல்லை. எங்க கிட்டத்தட்ட ஒரு அஜித் திரைப்படத்தில் வர்ற மாதிரி ஒரு அத்திப்பட்ட கிராம மாதிரி தான் எங்கள் ஊராட்சி நடந்துட்டுருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் ஏன்னா மக்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. எங்களை கொல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு நாள் அவங்கவுங்களே ஒரு அவசரப்பட்டுன்னு சாகுற மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. தயவு செஞ்சு இது அரசாங்க இதுக்கு எடுத்துட்டு எங்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் வருது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். அது வரைக்குமே கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு இந்த பட்டா சிட்டா எல்லாம் கொடுத்து எங்களுக்கும் எல்லா அரசாங்கத்தில் இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் என்ன அடிப்படை வசதிகள் கிடைக்குதோ அதெல்லாமே கிடைக்கிற வரைக்குமே நாங்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு.